ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள். பிக் பாஸ்ல அநியாயம் நடந்துருச்சுங்க. என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து எபிசோட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏஞ்சல் டீம்ல இருக்க எல்லாருக்குமே வந்து நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்ற ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்காக உள்ள போறதுக்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்கும் நிலையில இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து உள்ளே போகிறதுக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விக்ரமன் ப்ளஸ் நம்ம ஜனனி ரெண்டு பேருமே ஒரே அந்த ஸ்பாட்டில் உள்ளே போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விக்ரமன் என்னென்னமோ பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே போய் நம்மளோட அந்த சீட்டில் கையை அவர் தான் வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஜனனி வைக்கிறாங்க. ஜனனி வச்ச உடனே வந்து நான் தான் வச்சேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. விக்ரமனும் குரலை கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டே வந்து வச்ச உடனே வந்து அவர் வந்து டைலாக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் வந்து ஜனனி நான் தான் வச்சேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே வந்து சூப்பராக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது வந்து ஒட்டுமொத்த பிக் பாஸ் டீமுமே வந்து விக்ரமனுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளை அசீம்லேருந்து, மைனாலேருந்து, ரக்ஷிதாலேருந்து, நம்ம தனலக்ஷ்மியிலேருந்து எல்லாருமே வந்து விக்ரமன் வந்து ஃபஸ்ட்டு கை வைக்கலை, ஜனனி தான் வச்சாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. ஆனால் விக்ரமன் ஒரு ஒருத்தர்கிட்டையும் கேட்குறாங்க, நீங்கள் பார்த்தீங்களா நான் கை வைக்கலைன்றதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி விக்ரமன் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப காமாக கேட்குறாரு. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் விக்ரமன் நீங்கள் கை வைக்கலை, நீங்கள் ஆனால் டைலாக் சொன்னீங்க அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஃபஸ்ட்டு ஜனனி தான் கை வச்சா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் அசீம். பட் அசீம் வந்து நோட் பண்ணல, அது மட்டும் நல்லாவே தெரியுது. பட் ஆனால் மைனாலாம் வந்து 100% ஷோராக சொல்கிறாங்க, நம்ம ஜனனி தான் வச்சாங்க, நீங்கள் வைக்கல விக்ரமன் அப்படின்ற மாதிரி. நடந்தது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட விக்ரமன் தான் கை வைக்கிறாரு, ரெண்டாவது தான் நம்ம ஜனனி கை வைக்கிறாங்க. இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் நம்ம ஜனனி போய் மாட்டிக்கிறாங்க. விக்ரமன் வந்து நம்மளோட நாமினேஷன் ஃப்ரீ ஜோனுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மாட்டிக்கிட்டார். அரக்கர்கள் குளத்தில் வந்து மாட்டிக்கிட்டார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சேம் இஷ்யூ தனலக்ஷ்மி மேட்டில் நடந்துச்சு. அதே தனலக்ஷ்மி மேட்டில் நாமினேஷன் ஃப்ரீ ஜோனை மறுபடியும் தனலக்ஷ்மி கிட்ட வந்து பறிக்கப்பட்டு விக்ரமன் கிட்ட கொடுக்கப்பட்டது. அதே விஷயம்தான் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்க போகுது அப்படின்ற விஷயம்தான் போயிட்டுருக்கு. ஏன்னா கமல் சாரை எல்லாருமே வந்து ட்விட்டரில் டேக் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, இதுக்கான விஷயம் பாருங்க, குறும்படம் போடுங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக கமல் சார் குறும்படம் போடுவார். குறும்படம் போட்டு இது என்ன விஷயம் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுவார் அப்படின்றதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்கக்கிட்ட அந்த பரிசு போய் சேரணும். அது இங்கே சேரலை. வெற்றி பெற்றவர் அங்கே வந்து நாமினேஷனில் போய் மாட்டிக்கிட்டாரு. வெற்றி பெற்றாத ஜெயிச்சவங்க போய் நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக குறும்படம் போட்டு ஜனனிக்கிட்ட வந்து அதை பறிக்கப்பட்டு நம்மளோட விக்ரமணிகிட்ட கொடுக்க போகிறாங்க இந்த வாரம் அப்படின்றத நல்லாவே தெரியும். கமல் சார் 100% நோட் பண்ணுவார். இதை யார் யாரெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்தீங்க அப்படி இல்லைனா வந்து எங்கள் மூலமாக தான் இப்போ அது உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அது எப்படி தெரியும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும், கனெக்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஸோ டாடா கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.